ஸ்ட்ரிங் பில்டர் ஸ்ட்ரிங் பஃபர் நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். அதே கோடு தான் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் டைம் ஒன்றுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் டைமில் அதாவது இந்த எக்ஸிக்யூஷன் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறனோ அந்த டைம். அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபார் லூப் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெஸ் தேன் 20 வர வரைக்கும் ஐயோட கவுண்ட் வந்து எனக்கு லக்ஷ்மி அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபார் லூப் முடியும் போது அதோட என் டைம் என்ன அப்படின்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு என் டைம் மைனஸ் ஸ்டார்ட் டைம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பார்ட் நடக்கிறதுக்கான டைம். அதே இதுதான் நான் வந்து பில்டருக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ரிங் பஃபர் பார்க்கும்போது அது வந்து த்ரெட் சேஃப், அதாவது மல்டி த்ரெட்டிங் வந்து அங்கே நடக்காது. இதே நாம வந்து ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மல்டி த்ரெட்டிங் வந்துட்டு அங்கே நடக்கும். ஸோ அதனால அந்த டைம் டிஃப்ரென்ஸ் நான் வந்து காட்டுறதுக்காக தான் இந்த கோட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஸ்டார்ட் டைம் வந்து பில்டர் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி என் டைம் வந்து முடிகிற வரைக்கும். ஸோ கடைசியில் நாம் அதை வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரிங் பில்டர் எக்ஸிக்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா 4 மில்லி செகண்ட்ஸ் எனக்கு வந்து எடுத்திருக்கு. இதே நாம் வந்துட்டு ஸ்ட்ரிங் பஃபருக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு இல்லைங்களா. இப்போ இதுவே பாருங்கள், நான் திருப்பி ரன் பண்ணுறேன். திருப்பி ரன் பண்ணும்போது பில்டர் வந்து நம்மளுக்கு 3 மில்லி செகண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 மில்லி செகண்ட்ஸ் வருது. அதாவது நம்ம எப்போவுமே வந்து ஆவரேஜ் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் வச்சு எதுவுமே நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. இப்போ இது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சப்போஸ் sb.append, இப்போ இதுக்கு இது இது கூட வந்து நான் வேற ஏதாச்சும் நான் அப்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எஸ்எஸ் அப்படின்னு நான் அப்பெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயுமே நான் அப்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு 1 மில்லி செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கு. ஆனால் ஸ்ட்ரிங் பஃபர் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 மில்லி செகண்ட் எடுத்திருக்கு. அதாவது பஃபர் வந்து எனக்கு டைம் அதிகமாக எடுத்திருக்கு. எப்போவுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது நம்மளால் ஃபாஸ்ட்னஸ் ஸ்லோனஸ் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு 2-3 தடவை நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக எது ஃபாஸ்ட் எது ஸ்லோ அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம திருப்பியுமே ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு பில்டர் வந்துட்டு 0 மில்லி செகண்ட் எடுத்திருக்கு. இதே எனக்கு பஃபர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 மில்லி செகண்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 4-5 ஐட்ரேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்ட்ரிங் பஃபர் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. மீது எல்லா டைமுமே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரிங் பில்டர் தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்றது, இது வந்து நான் சிங்க்ரனைஸ்டு பில்டர் அப்படிங்கு வரும்போது, ஆனால் பஃபர் அப்படிங்கு வரும்போது நம்மளுக்கு அது வந்துட்டு சிங்க்ரனைஸ்டாக இருக்குது. அது நம்மளுக்கு ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன் வேணும் அப்படின்றப்போ பில்டர் எடுத்துக்கலாம். த்ரெட் சேஃப், ஏதாவது ரொம்ப செக்யூர்டான இதை யூஸ் பண்ணும்போது நாம் வந்துட்டு அதாவது மல்டி த்ரெட் என்விரான்மெண்ட்டில் நாம் வந்துட்டு ஸ்ப்ரிங் பஃபர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிப்போம்.